எல்லாம் வல்ல இறைவனே, வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. மாநிலம் பயனுற சேனலை பார்க்கும் அன்பானவர்களுக்கு சிவாமாவின் பணிவான வணக்கங்கள். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்பவும் நல்லா இருக்க பிரார்த்திக்கிறேன். அன்பு நண்பர்களே, எப்போதும் சொல்றதா இப்பவும் நான் சொல்றேன், நான் எந்த கட்சியையும் சார்ந்த ஆள் அல்ல. ஆனா யார் நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக அடித்தட்டில் இருக்கும் உழைக்கும் மக்களுக்கு நல்லது செஞ்சாலும் மனசார வரவேற்று அவற்றை பற்றி தெரியாதவர்களிடம் எடுத்து சொல்லும் ஒரு சாதாரண பாரத பிரஜை. இந்த பதிவிலும் அப்படிப்பட்ட விஷயங்களை தான் நான் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். நமது மத்திய அரசு பல்வேறு நல்ல திட்டங்களை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க தொடர்ச்சியா. உங்களுக்கு வந்து இதெல்லாம் தெரிந்தும் இருக்கலாம். இந்த சமூக ஊடகங்களை பார்க்குறவங்களுக்கு, யூடியூப் அது மாதிரி பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சு இருக்கலாம், சிலருக்கு தெரியாமலும் இருக்கலாம். ஆக அதனால தான் இந்த பதிவை போடுறேன். தயவு செஞ்சு இறுதி வரைக்கும் பாருங்கள், நல்ல விஷயங்களை பகிருங்கள்னு பணிவோடு கேட்டுக்கிட்டு பதிவுக்குள்ளே போகிறேன். 2013 முதல் 2020 வரை 4.39 கோடி போலி ரேஷன் அட்டைகளை மத்திய அரசின் வழிகாட்டுதல்படி மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் நீக்கியுள்ளன. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 81.35 கோடி பேர் ரேஷன் கடைகள் மூலமாக மானிய விலை உணவு தானியங்களை பெற்று வருகின்றனர். இது வந்து 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்படி 3/2. கடந்த செப்டம்பர் 2020 வரை 8 கோடி ஏழை குடும்பங்கள் பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தின கீழே சமையல் எரிவாயு இணைப்பை பெற்றுள்ளனர். விவசாயிகளுக்கு வந்து கடன் தள்ளுபடி கிடையவே கிடையாது என்று உறுதியாக சொன்ன நமது பிரதமர் அவர்களின் பிரச்சனைகளை எப்படி நிரந்தரமாக தீர்க்க வழி செய்துள்ளார் என்று பாருங்கள். பயிர் காப்பீட்டு இதை 2 மடங்கு ஆக்கிட்டார். 3 தவணைகளில் விவசாயிகள் அவங்கவுங்க வங்கி கணக்கில் 2000 ரூபா செலுத்தி வர ஏற்பாடு செஞ்சிட்டார். இதனால கோடிக்கணக்கான ஏழை விவசாயிகள் பயன்பெறுகின்றனர். அவங்க வந்து ஒரு விதை விதைக்கிறதுக்கு ஆரம்பிச்சு நடுவில் பயிர் பார்த்து இது பண்ணுற கடைசியில் அறுவடை, இந்த 3 ஸ்டேஜ்லேயும் அவங்க யாருக்கிட்டையும் போய் பணம் வேணும்னு கடனுக்கோ இதுக்கோ வாங்காதபடிக்கு இந்த திட்டம் நல்லபடியாக அவங்களுக்கு பயன் தருதுன்னு பல பேர் சொல்லும்போது சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி பாருங்க, தட்டுப்பாடு இல்லாமல் உரம் கிடைக்கிறதுக்கும் ஏற்பாடு செஞ்சிட்டாரு. உரத்துல வந்து அவ்வளோ தில்லுமில்லு செஞ்சிட்டு இருந்திருக்காங்க. அதில் வந்து அந்த உரம் இந்த யூரியா அது இது இல்லை, வந்து வேப்பெண்ணெய் கலந்து அதை விற்பனை செய்கிறது மூலம் விவசாயிகளுக்கு மட்டுமே, விவசாயம் செய்யறதுக்கு மட்டுமே அது பயன்படும்படி அவர் செஞ்சிட்டார். தற்சார்பு பொருளாதார திட்டங்களின் கீழ் நமது பிரதமர் கடந்த ஜூலை 2020 மத்திய பிரதேச மாநிலத்தில் ரேவா என்ற இடத்தில் 750 மெகாவாட் திறனுள்ள ஆசியாவிலேயே பெரிய சூரிய சக்தி திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கிறார். இதன் மூலம் 1.5 மில்லியன் டன்கள் கரியமில வாயு வெளியேற்றப்படுவது ஒவ்வொரு வருஷமும் தடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறார். இதனாலேயே இன்வென்ஷன்ஸ் ஃபார் எனர்ஜி அல்டர்னேட்டிவ்ஸ் என்னும் அந்த அமைப்போட பாராட்டுகளை நமது பிரதமர் பெற்றிருக்காருங்க. உலகமெங்கும் சூரிய சக்தியை ஊக்குவிக்கும் இந்த அமைப்பு இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள அணுசக்தி ஒப்பந்தத்தை மிகவும் பாராட்டி, இதனால இந்தியா சூரிய சக்தியை பெறுவதில் ஒரு பெரிய மைல்கல்லை தொட்டிருக்கிறது அப்படின்னு புகழ்ந்து பேசியிருக்கு. கடந்த சில நாட்களில் சில மிக நல்ல விஷயங்கள் நடந்திருக்கின்றன. அதுல ஒண்ணுதான் மேல சொன்ன விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உலக வங்கி நமது மோடியின் கிளீன் இந்தியா என்னும் சுத்தமான இந்தியா திட்டத்தை வெகுவாக பாராட்டி அதுக்காக 1.5 கோடி டாலர் அதாவது சுமார் 100 கோடி ரூபாய் தன் பங்காக கொடுத்துள்ளது. 10 கோடி கழிவறைகளை கட்டி கொடுத்துள்ளது மத்திய அரசு என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அடுத்த ஓராண்டில் கூகுள் நிறுவனம் இந்தியாவில் உள்ள 100 ரயில்வே ஸ்டேஷன்களில் இலவச வைஃபை சேவையை அளிக்கப் போகிறது. மேலும் அது 20 லட்சம் இந்தியாவின் ஆண்ட்ராய்டு டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மென்பொருள் விருத்தியாளர்களுக்கு பயிற்சி கொடுக்க திட்டமிட்டுள்ளது கூகுள். இதனால் வருங்காலத்தில் 20 லட்சம் இந்திய இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கப் போகுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்இ எனப்படும் மத்திய அரசின் பாடத்திட்ட பள்ளிகளின் புத்தகங்கள் இனி கணினியில் நேரடியாக அதாவது ஆன்லைன் மூலம்
கிடைச்சிரும்னு மத்திய அரசின் அறிவிப்பு வந்திருக்கு. இது ஏழை கிராமப்புற மாணவர்களுக்கு எவ்வளவு பெரிய வரப்பிரசாதம். அதை பேஸ் பண்ணி தானங்க நீட்டு அது இது எல்லாம் எழுதுறாங்க. இது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் அந்த ஏழை குழந்தைகளுக்கு, கிராமப்புற மாணவர்களுக்கு. கடைசியாக நேற்று வந்து ஒரு செய்தி வந்ததுங்க. கார்வி இன்சைட்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் மோடி கொரோனா பிரச்சனையை எப்படி கையாண்டார் அப்படின்னு ஒரு ஆய்வு நடத்தி ஒரு இதை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் 74% மக்கள் அவர் சிறப்பாக கையாண்டார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றியெல்லாம் வந்து நம்ம தமிழக மீடியாக்கள் எந்த வித அக்கறையும் காட்டுறதில்லை. நான் இப்போதெல்லாம் அந்த தமிழக தொலைக்காட்சிகளை பார்ப்பதே இல்லைங்க. ஏன்னா அவங்க பொய்களை மட்டுமே சொல்கிறாங்க, வேண்டாத செய்திகளை மட்டுமே தூக்கி பிடிச்சி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற மாதிரி என் மனசில் பட்டதுனால அதை பார்க்க நிறுத்திக்கிட்ட ஆட்களில் நானும் ஒருத்தி. ஆனால் இவர்கள் வந்து இவற்றை தமிழக மக்கள் அறியும்படி ஒளிபரப்பினார்களா எனக்கு தெரியலைங்க. பொதுவாக இப்போதெல்லாம் மத்திய அரசு அமல்படுத்தும் எந்த நல்ல திட்டங்களையும் நமது தமிழக தொலைக்காட்சிகள் மக்களுக்கு கொண்டு செல்வதில்லை என்று உங்களுக்கும் தெரியும் தானே. அதனால்தான் அவை தமிழக மக்களிடம் சென்று சேர வேண்டும் என்பது எனது எண்ணம். அதனால்தான் இந்த பதிவு. நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள், ஊடகங்கள் பத்திரிகை தர்மத்தை விட்டு நம்ம அதிலும் குறிப்பாக நம்மளோட தமிழக ஊடகங்கள் தங்களுக்கு உள்ள சமூக பொறுப்புகளை விடுத்து ஒரு சார்பாக இருந்து தங்களுக்கு வேண்டிய மாதிரி செய்திகளை திரித்து சொல்லி எளிய வாக்காளர்களை திசை திருப்பி விட முயலும் போது நம்ம தாங்க முழிச்சுக்கணும். நம்ம தாங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட நிறைய நல்ல செய்திகளை கொண்டு போய் சேர்க்கணும். இது வந்து நம்மளோட ஒவ்வொருத்தரோட சமூக கடமைன்னு நான் நினைக்கிறேங்க. அப்படி செஞ்சாதான் நம்ம மத்திய அரசு பல பத்தாண்டுகளுக்கு அப்புறம் கிடைச்சிருக்கிற பல நல்ல திட்டங்களை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிற நம்மளோட மத்திய அரசு, அந்த அரசில் இருக்கிற மோடி அவங்க தலைமையின் கீழ் இருக்கிற அமைச்சர்களின் உழைப்பு மக்களுக்கு வந்து தெரியும். மோடி அவங்க செய்யும் நல்ல திட்டங்களுக்காக அவரை பாராட்டலாமா கூடாதா? இன்னும் நிறைய செஞ்சுருக்கிறாங்க, அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். அப்படி பாராட்டாவிட்டாலும் மறுபடியும் ராகுல் காந்தியும் ப. சிதம்பரமும் ஸ்டாலினும் வந்து மீண்டும் குடும்ப ஆட்சி என்ற நிலை வந்துருச்சுன்னா நம்மளோட கதி வந்து தமிழ்நாட்டோட கதி எப்படி எப்படியோ போயிடுங்க. அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. நம்மளும் என்ன இப்போ எல்லாம் படித்து தெரிஞ்ச பெரிய அறிஞர்னு சொல்கிற ப. சிதம்பரமா இல்லை ஒன்றையும் புரிஞ்சுக்காத ஸ்டாலினா, அவங்க இடக்கு முடக்கு வேலை பண்ணிட்டு அவங்க வந்து அவங்க குடும்பத்துக்கு மட்டும் எல்லாம் சொத்து சேர்த்துக்கிட்டு எல்லா வசதிகளையும் பண்ணிட்டு மோடியை வந்து எது கிடைத்தாலும் திட்டுறதுக்கு நம்ம வந்து அப்படிப்பட்ட ஆட்கள் இல்லைங்க. அவர் செய்கிற நல்ல திட்டங்களை நம்மளும் வந்து பாராட்டத்தான் வேணும், ஏற்றுக்க தான் வேணும். நம்மளோட இத்தனை வருஷங்கள் கழித்து நம்மளோட பாதுகாப்பை சைனாட்டேருந்து பாகிஸ்தான்லேருந்து காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ முயற்சி எடுத்து அவங்க ரெண்டு பேரையும் எவ்வளோ அடக்கி ஒடுக்கி வச்சிருக்கிறாரு பார்த்துக்கிட்டு தானேங்க இருக்கிறோம். இதெல்லாம் முன்னாடி நடந்ததுங்களா? நம்மளோட இடத்த தான் கொடுத்துட்டு நம்ம இன்னும் ஐயோ அவன் எடுத்துக்கிட்டான், பாகிஸ்தான்காரன் எடுத்துக்கிட்டான், சீனாக்காரன் எடுத்துக்கிட்டான்னு புலம்பிக்கிட்டு இருந்தோம். அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டியிருக்கிறாரு நம்ம பிரதமர். அதுக்காக உலகம் வந்து அதே நேரத்தில் கொரோனாவோட இவ்வளவு கஷ்டப்படும் போதும் நம்மளோட பொருளாதாரத்தையே அவர் நலிய விடலைங்கிறது பல பல அறிக்கைகளை பார்க்கும்போது நமக்கு வந்து தெரிய வருதுங்க. அதெல்லாம் கொஞ்சம் தேடி பிடிச்சி படிச்சு நம்ம இளைஞர்கள்ட்ட சொல்லுங்க. இந்த கொள்ளை கும்பல் மீண்டும் ஆட்சிக்கு வராம பார்க்கறது நம்மளோட கையில தான் இருக்கு, அதை தடுக்கிறது நம்ம கிட்ட தான் இருக்கு. அதனால அப்படி அதுங்க ஆட்சிக்கு வந்தா நஷ்டமடைய போறது மோடி இல்லைங்க, நாம் தான். இதை நல்ல மனசில் வச்சுக்குவோம். இதை வந்து இளைஞர்கள்ட்ட தயவு செஞ்சு எடுத்து சொல்லுங்க. நாங்கள் காலங்காலமாக திமுகவுக்கு தான் போடுவோம், இதுக்கு தான் போடுவோன்றவங்கள மாற்றுங்க. கோயில் நம்மளோட கோவில் சொத்துக்கள் இதெல்லாத்தையும் பாதுகாக்கணும். இந்த கிறிஸ்துவ மத பிரச்சாரங்கள்லாம் எப்படி நம்மளை மாற்றிக்கிட்டு இருக்கு, நம்ம ஏழை மக்களை மாற்றிக்கிட்டு இருக்கு. அது மூலம் நாட்டை வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு இடமா ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிறத நம்ம உணரணும். நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கும் உணர வைக்கணும். அவங்க வந்து இந்த இப்போ வந்திருக்கிற மாஸ்டர்ன்ற படத்தில் அதில் பூரா இந்து விரோத இதுதான் இருக்குதான். அந்த மாதிரி இளைஞர்கள், அந்த மாதிரி விஜய், இந்த மாதிரி இவங்கள படங்களை எல்லாம் பார்த்துட்டு நெறிகட்டு போகிற நம்ம இளைஞர்களை
நம்ம பெரியவங்க தாங்க, நம்ம தாங்க வீட்டு பெரியவங்க தாங்க திருத்தி கொண்டு வரணும். அதெல்லாம் நல்லதுக்கு இல்லைங்க. நம்ம வந்து நல்ல தலைவர்களை, நல்ல இளைஞர்களை, நம்ம வந்து திரு அண்ணாமலை பிஎஸ் மாதிரி வந்திருக்கிறவங்களை, அவங்களோட பேச்சுக்களை கேட்க சொல்லுங்க. அவங்க எவ்வளோ விவரமாக ஒவ்வொன்றையும் எடுத்து சொல்கிறாங்க, நாடுன்னு நினைக்கிறாங்க, மக்கள் நினைக்கிறாங்க. அந்த மாதிரி இளைஞர்களை பின்பற்ற சொல்ல வேண்டியது பெற்றோர்களாகிய நம்மளுடைய கடமை. இதை வந்து தயவு செஞ்சு நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா இளைஞர் சின்ன பிள்ளைங்களுக்கும் சொல்லுங்க, குறிப்பாக அந்த டீனேஜில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க. இது நம்மளோட தலையாய கடமைங்க. தமிழகத்தில் மறுபடியும் ஒரு ஊழலற்ற ஆட்சி அமைய, நமது கோவில்களை, நமது அவற்றின் சொத்துக்களை பாதுகாக்க, நம்மளுடைய இந்து தர்மத்தை பாதுகாக்க நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து உழைப்போம், வெற்றி பெறுவோம். நன்றி, நன்றியும் நல்வாழ்த்துக்களும் நண்பர்களே. வாழ்க தமிழகம், வாழிய பாரத மணித்திருநாடு.